எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்களோட லைஃப்ல எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு இந்த பர்சன் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பர்சன், என்ன மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு பர்சன், என்ன ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு பர்சன், என்ன கேரக்டர் இந்த பர்சன் அப்படின்றத மெஷர் பண்ண முடியும். இருப்பாருப்பா எல்லாருமே கைரேகையை வச்சு தான் வந்து ஒரு பர்சன் எப்படியாப்பட்ட பர்சன் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கையெழுத்து வச்சு சொல்கிற அப்படின்னா உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லாஜிக்கலாக பார்த்திங்க வச்சுக்கலாம், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா கூட இருந்துட்டு பல ஸ்டடீஸில். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் காமனாக இருந்துட்டுருக்கும். என் லைஃப்ல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு போகும், உங்கள் லைஃப்ல இந்த இன்சிடென்ட் நடந்துச்சா, சரி இது காமனாக நம்ம ரெண்டு பேருமே ஒரே மாதிரி நடக்குது இல்லை அப்படின்ற மாதிரி, என்ன தான் நம்ம காமனாக நிறைய விஷயம் சொன்னாலுமே கூட சரி, ஒரு ஒருத்தருக்குள்ளேயுமே வந்து ஒரு ஒரு யூனிக்னஸ் இருந்துட்டு, அவங்களோட ஃபேஸ் கட்டாக இருக்கலாம், அவங்களோட வாய்ஸாக இருக்கலாம், ஓ இந்த வாய்ஸா இந்த வாய்ஸ் கூறியவர் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இந்த யூனிக்னஸ் இருந்துட்டு. அந்த யூனிக்னஸ் வரிசையில் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்மளோட கையெழுத்தை வச்சு இந்த கையெழுத்தை இவர் தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவு ஒருத்தரோட கழுத்து வந்து இன்னொருத்தரோட கழுத்து மாதிரி இருக்காது அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒருத்தர் எப்படி எழுதுறாரோ அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் என்ன மாதிரியான ஆட்டிடியூட் பர்சனாக இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறத தாண்டி ஒருத்தரோட கையெழுத்துனால தான் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பழமொழிகளாக நம்ம ஊரில் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கையெழுத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் லாங்குவேஜ். நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக எழுதிட்டு இருக்கீங்களா இல்லை ரொம்ப சின்ன சின்னதாக எழுதிட்டு இருக்கீங்களா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸான ஒரு பர்சன், செல்ஃப் எஸ்டீம் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய 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 எழுத்துக்களாக எழுதிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்துட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அவுட்வர்டான ஒரு பர்சன், நான் நிறைய கூட்டத்தில் இருக்குன்னு ஆசைப்படுவேன், 10 பேர் இருந்தால் நான் தனியாக தெரியும்னு ஆசைப்படுவேன், நிறைய பேரோட நோட்டீஸ் வந்து என் மேலே வரணும், நிறைய பேரோட நோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இது ரொம்ப சின்ன சின்னதான வார்த்தைகளாக எழுதிட்டு இருக்க பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக ஷையாக எனக்கு இது போதும்பா நான் தனியாகவே இருந்துக்கிறேன் போதா பிறகு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணலாம் அச்சோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன், சின்ன தப்புக்கே பெருசாக ஃபீல் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இல்லைப்பா நான் பெருசாக எழுத மாட்டேன், சின்ன சின்னதாக எழுத மாட்டேன், என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆவரேஜாக நார்மலாக கரெக்டாக ஃபிட்டாக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான பர்சனாக நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீ என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சுச்சுவேஷனுமே வந்து அடாப்ட் ஆகிற ஒரு பர்சன், எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே கூட சரிப்பா, எந்த ஒரு இடமா இருந்தாலுமே கூட சரிப்பா, நான் வந்து அங்கே கரெக்டாக பொருந்திடுவேன், எல்லா இடத்துலையுமே நல்லா மேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாக நம்ம இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங் பிட்வீன் லாங்குவேஜஸ். நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களுக்கு நடுவில் எவ்வளோ வார்த்தைகளுக்கு, ஐ மீன் எழுதுகிற எழுத்துக்கள் வார்த்தைகளுக்கு நடுவில் வந்து எவ்வளோ கேப் விடுறீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறீங்க, கேப்போடு இருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்டடியில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐ மீன் ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிக்லே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டடி எதை பற்றின ஒரு ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளுக்கு நடுவில் அந்த எழுத்துக்களுக்கு நடுவில் வந்து எவ்வளோ கேப் விடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி எந்த அளவு வந்து மற்றவங்ககிட்ட அவங்க நெருக்கமாக இருக்காங்க அப்படின்றத வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த ஒரு பர்சனாக இருப்பீங்க, ஒரு ஃபேமேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், நீங்கள் எழுதிட்டுருக்க இந்த வேர்ட்ஸுக்கு நடுவில் நீங்கள் நிறைய கேப் விட்டுட்டுருக்கீங்க வச்சுக்கோங்களா, நீங்கள் வந்து மற்றவங்ககிட்ட வந்து ரொம்ப விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க ஒரு பர்சன், விலகி இந்த சென்ஸ் அதாவது ஒன்றா இருக்கிறத விட நான் தனியாக இருந்தால் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், என்னுடைய மேட்டரில் வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம், எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட வார்த்தைக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக நேரம் ரொம்ப எடுக்கெடுக்கமாக எழுதிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பா நம்ம கூட்டத்தோடையே இருக்கணும், நம்ம மக்களோட சுற்றிட்டு இருக்கணும், ஒரு பார்ட்டி மூலியே இருக்கணும், எல்லாருடையும் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்துட்டுருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. என்னப்பா சொல்கிறேன் இது வந்து நம்மளுக்கு புரியவே இல்லையே, அதாவது ஒரு பேப்பர் பெருசாக இருக்குது இடம் அதிகமாக இருக்குன்னா நிச்சயமாக வந்து வளவலன்னு பெருசாக எழுதிட்டு கேப் நிறைய விடும், ரொம்ப சின்ன பேப்பராக தான் இடுக்கெடுக்கமாக தான் எழுதும், இது ஒரு லாஜிக் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான பர்சன்ஸ் அதாவது நடுவில் கேப் எழுதுகிற பர்சன் வந்து என்ன தான் பேப்பர் ரொம்ப இடுக்கமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலுமே கூட சரி, அவங்க எழுதும் போது தானாகவே அந்த கேப் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமாக கேப் விட்டா கொஞ்சம் தனிமையாக இருக்கணும், ஃப்ரீடத்தோடு இருக்கணும், நம்ம தனிமை என்ஜாய் பண்ணுற பர்சனாக இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. தேர்ட் திங் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி என்ன உங்களோட லைஃப் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இதுவே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்லாண்டிங்காக இருந்ததுன்னா, அதாவது ஸ்லாண்டிங் நான் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடாகவும் சில பேர் கிராஸ் பண்ணி எழுதுவாங்க, ரைட் சைடாக சில பேர் கிராஸ் பண்ணி எழுதுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் என்ன சொல்ல வருது, இந்த ஸ்லாண்டிங்காக எழுதுறவங்களோட லைஃப்பில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எமோஷன் மிக்க பர்சன், அதாவது உங்களோட எமோஷன் கோவக்காரராக இருக்கலாம், ரொம்ப சைலண்டாக இருக்கலாம், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதிட்டு இருக்க பர்சன் வந்து ஒரு ரைட் சைடில் ஸ்லாண்டிங்காக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எழுதிட்டு இருக்க பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பர்சன் அப்படின்றத தெரிஞ்சுங்க. சென்டிமெண்டலாக மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஸை விரும்புகிற ஒரு பர்சனாக இருந்துட்டு இருப்பீங்க, அதாவது வந்து என்னப்பா லைஃப் ரொம்ப போராக போயிட்டுருக்கு, ஒரே மாதிரி ஒரு ரொட்டீனாக இருக்கு, இதுக்கு ஏதாவது நடுவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஆச்சரிய மூட்டுறவராக விஷயத்தை பற்றி நிறைய யோசிக்கிற பர்சனாகவும் ரொம்ப விரும்புகிற பர்சனாகவும் நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன்ஸாகவும் இந்த மாதிரி
ரைட் சைடில் ஸ்லாண்டிங் எழுதுற பர்சன்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுவே நம்ம எழுதுகிற கையெழுத்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்லாண்டிங்காக சில பேர் எழுதிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கோல் ஓரியன்டாக இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திங்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக முடிச்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தான் முன்னிலைப்படுத்திக்கணும், நான் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த விஷயம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரியான தாட்டில் இல்லாத ஒரு பர்சனாக பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஒர்க் பண்ணுறது வந்து யாருக்குமே தெரியாமல் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க் ப்ராப்பராக வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து அந்த மாதிரி மோஸ்ட்லியாக இருக்கிற பர்சன்ஸ் தான் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்லாண்டிங்காக எழுதிட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இல்லைப்பா நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிற பர்சன் அப்படின்ற மாதிரியான பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய சிபிஐ டிபார்ட்மெண்ட்லாம் வந்து இந்த கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய கேசஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க ஒரு சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருக்க பர்சன்ஸ்லாம் கூட அவங்களோட லெட்டர்ஸ்லாம் கூட ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் பசில் சால்வராக இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டு இருக்க பர்சன்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிங்க. ஸோ ஃபோர்த் திங் உங்களை ஹேண்ட் ரைட்டிங் என்ன சொல்லுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். என்ன வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஐனு சொல்லப்படுற வார்த்தையை நீங்கள் எப்படி எழுதுங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் யார் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். என்னப்பா ஐன்ற வார்த்தை எழுதுறது என்னப்பா அதை வச்சு என்னப்பா சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஐ நார்மலாக எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஐ வந்து ஸ்மால் லெட்டர் எழுதும்போது ஒரு டேஷ் போட்டு மேலே அந்த டாட் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாட் வந்து கொஞ்சம் அதிகமாக கேப் போட்டு வைக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இமேஜினரியான ஒரு பர்சனாக இருப்பீங்க, நிறைய கற்பனை வளம் மிக்க ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டேரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபீல்டில் அவங்க இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டடியில். அதே மாதிரி அதே ஐயை வந்து ஒரு ஸ்மால் லெட்டர் ஐயை வந்து நார்மலாக கிராஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நெருக்கமாக ஒரு டாட் வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலுமே கூட சரி ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு கட்டமைப்பு இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன் அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதே ஐயோட டாட்டை வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப லாங்காக வைக்காம ஒரு ஸ்லாஷ் மாதிரி லைட்டாக ஒரு கோடு மாதிரி போடுற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு பர்சன், சுற்றி ஏதாவது நடந்ததுன்னா இதை குத்தம் கண்டுபிடிக்கிற பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் குத்தம் கண்டுபிடிக்கிற நல்லதான், என்னப்பா அது சரியில்லைப்பா அது மாற்றுங்கம்மா சொல்லுவாங்க. ஆனால் அதே குத்தம் அதிகமானதான் தப்பு, என்னப்பா எப்பப்பா குறை சொல்லிட்டே இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஐக்கு வந்து ஸ்லாஷ் போடுற பர்சன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற பர்சன்ஸாகவும் கொஞ்சம் பேஷன்ஸ் கம்மியாக இருக்க பொறுமை இல்லாத ஒரு பர்சன்ஸாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே ஐயை வந்து ஒரு டாட் வைக்காம கிராஸ் பண்ணாம இந்த வட்டமா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்க்கிள் பண்ற பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப விஷனரியான பர்சன்ஸா இருப்பாங்க. ஆறு மாசத்துல அச்சீவ் பண்ணணும், ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ணணும், அஞ்சு வருஷத்துல நம்ம இந்த இடத்துக்கு போய் ஆகணும்ப்பா லைஃப்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷன் பேசிஸான ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலான வேர்ட், அதாவது ஃபைனலா உங்க லாங்குவேஜ் பத்தி நான் சொல்ல போற வேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி. அதாவது இங்கிலீஷ் லெட்டர் டி வந்து நீங்க எப்படி போடணும் அதை பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ப்ரிசர்வ்டா இருக்கீங்க, எவ்வளவு எபிலிட்டி இருக்கு உங்களோட ஆம்பிஷன்ஸ் நீங்க அச்சீவ் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க கேபிட்டல் லெட்டர் டி நம்ம எப்படி போடணும் நமக்கு தெரியும், நார்மலாக ஒரு ஸ்லாஷ் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போடும். இதே ஸ்மால் லெட்டர் டினா வந்து நார்மலாக கோடு போட்டு நடுவில் வந்து ஒரு சில்வர் மாதிரி ஒரு ஸ்லாஷ் போடும் கரெக்டுங்களா. இந்த வேர்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம்ப்பா, கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல டி நார்மலாக போடுறோம், இல்லை ஸ்மால் லெட்டர் போட வேண்டிய இடத்துல டி நார்மலாக போடுறோம். ஆனால் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த டி தான் வருது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களோட எபிலிட்டியை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுவே கேபிட்டல் லெட்டர் டி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான பர்சன். ஆம்பிஷியஸ்னா வந்து எனக்கு லைஃப்ல என்ன வேணும் அப்படின்றத தாண்டி எந்த ஒரு வேலையை கொடுத்தாலுமே கூட சரிப்பா, பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு வேலை கொடுத்தாலுமே சரி, எது வீட்டுக்காரர் ஒரு வேலையை கொடுத்தாலுமே சரி, இல்லை யாருனே சம்மந்தமே இல்லை சார் நெல்பு எனக்கு பண்ணி கொடுங்கனாலும் கூட நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒர்க் பண்ணுற பர்சனாக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. இந்த கேபிட்டல் டி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஸ்மால் டி அதிகமாக யூஸ் பண்ணிட்டு டீ போட்டு இந்த நடுவில் கிராஸ் போடுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வேற லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நிலைமைக்கு கீழே போனாலுமே சரியாக வந்துடலாம்ப்பா ஜெயிச்சிடலாம் வாழ்க்கை மாறிடுறேன் அடுத்த நாளைக்கு சரியாயிடும் நல்லா முடிஞ்சு போ சரியாயிடலாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே பாசிட்டிவாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன்ஸாக நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி டி யூஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் அதே கேபிட்டல் டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நார்மலாக போட்டு மேலே போடுற அந்த கோடை வந்து ரொம்ப லென்த்தியாக போடுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்க, லென்த்தியாக போட்டுட்டு இருக்க பர்சன்ஸாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்தூசியஸ்டிக்காக ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பாங்க அவங்களோட ஒர்க்கில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டீ போடுற பர்சன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதே டீயை வந்து நார்மலாக அந்த ஸ்லாஷ் போட்டு ரொம்ப சின்னதாக குறுகிய ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் இருந்துட்டு இருக்கும், ரொம்ப இறுக்கமாக இருக்கிற ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ ஒரு கையெழுத்தை பற்றி இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டரியை சொல்லிட்டு இருக்க, இது மூலயமா இது என்னப்பா இது ஒரு லேர்னிங்கான ஒரு வீடியோவா இல்லை வந்து இது வந்து வேற ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி
கேட்டிங்கன்னா, இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே ஓகேங்களா. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் கையெழுத்து அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பாட்டில் முக்கியமான ஒரு பகுதியை வகிச்ச ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு டிகிரி வாங்குறோம், ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியோ படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டிகிரி டைம் வரைக்குமே இந்த ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் நம்ம படிச்சுட்டு போகிற கண்டென்ட் வந்து பயங்கரமான கண்டென்ட்டோட உள்ளே போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராப்பர் அளவு வச்சிங்களா மார்க் நம்ம கம்மியாக போயிடும். அதே வந்து அதே கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக படிச்சுட்டு போய் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து வேற லெவலாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன் டீச்சர்ஸ் சம்டைம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தியரிட்டிகல் பேப்பரா எதுவுமே தெரியல, பேப்பராக ஃபில் பண்ணி வச்சுட்டு வாடா தம்பி அப்படின்ட்டு அவர் சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டென்ட் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது நம்மளோட ஹார்ட் ஒர்க், அதான் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட சக்ஸஸுமே தீர்மானிக்கப்பட்டது நம்மளோட ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி இப்போ பேசி ஆகணும் அப்படின்றத தாண்டி, இந்த ஹேண்ட் ரைட்டிங் நம்ம அப்படி எழுதுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய இந்த கேரக்டராக இருக்கலாம், ஆட்டிடியூட் இருக்கலாம், நம்ம செல்ஃப் டிட்டர்மினேஷனாக இருக்கலாம், இதுவும் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போடும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் என்ன மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதிட்டீங்கன்னு சொல்ல மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.